முழமுதமாக வழங்கப்படுகிறது ஸ்ரீராமராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணமே பார்வதிக்கு பரமசிவன் செய்த ஆச்சரியமான உபதேசம் இந்த ஸ்லோகம் நாம் எத்தனை முறை ராமநாமத்தை சொன்னாலும் ஒரு புறம் அது நம்மை ரட்சிக்கிறது காக்கிறது மறுபுறம் சொல்லுவதற்கு இனிமையாக உள்ளது அதை தினமும் சொல்லி பார்த்தால் தானே தெரியும் அதனுடைய பெருமையே தெரிந்தவர் ஆஞ்சநேய சுவாமி எப்போதும் அமர்ந்தோ நின்னோ படுத்தோ பலரையும் சேவித்திருக்கிறோம் ஏன் கோயிலுக்கு போனாலும் பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்தில் நின்ற திருக்கோலத்தில் சயன திருக்கோலத்தில் உள்ளார் எங்கையாவது ஆஞ்சநேயரையோ லக்ஷ்மணனையோ கருடனையோ இப்படிப்பட்டவர்களை சயன திருக்கோலத்தில் சேவித்திருக்கிறோமா நின்ன ஆஞ்சநேயர் உண்டு அமர்ந்த ஆஞ்சநேயர் உண்டு ஆனால் எங்கேயும் படுத்த ஆஞ்சநேயரை நாம் சேவித்ததில்லை ஏன் அவ்வளவு தூரம் பெருமானை தவிர தாயார் சந்நிதியிலே இருந்தே சயன திருக்கோலத்தில் நம்ம ஒத்திரியுமே சேவிச்சதில்லை பெருமாள் மட்டும் சயன திருக்கோலத்தில் இருப்பார் ஆனா அந்த சன்னிதானத்தில் கூட தாயார் அமர்ந்த திருக்கோலத்தில் தான் இருப்பார் பெருமாள் திருவடிகளை கொண்டிருப்பார் திருவடிக்கு பக்கத்துல தாயார் அமர்ந்திருப்பார் அப்ப சயனம்ங்கிறது பெருமாள் ஒருத்தனுக்கே சுவாமியான தலைவனான அவனுக்கே இதுலந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும் தான் தூங்கலாம் தொழிலாளி உழைச்சென்று இருக்க வேண்டிதான் சுவாமி நீர் ஏதோ தப்பா பேசுகிறீர் நீர் என்ன முதலாளிகள் கட்சியா என்று நீங்க கேட்கலாம் ஆமாம் ஆனா ஒருத்தர் தான் முதலாளி ஒரே ஒருத்தர் பகவான் ஒருத்தன் ராமனே தான் சிறந்தவன் அவனே தலைவன் அந்த தலைவர் தாராளமா படுத்துக்கலாம் ஆனா தொண்டர்கள் படுத்துனுட்டா நடக்குமோ இந்த தலைவர் ரொம்ப நல்லவர் நம்ம எப்போதும் ரட்சிக்கிறார் அப்ப நாம ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் தூக்கம் இல்லாம அவருக்கு தொண்டு புரிய வேண்டாமா அதனாலதான் எங்க பார்த்தாலும் ஆஞ்சநேயர் முழிச்சுருக்கார் நின்று இருக்கார் இருக்கார் அதே போலத்தான் ஹனுமான் அதாவது கருடன் நிற்கிறார் முழித்து இருக்கிறார் நிற்கிறார் மற்றாருமே படுக்கிறதும் இல்ல தூங்கறதும் இல்ல அதே போல ரொம்ப ஆச்சரியமான சன்னதி இது இவ்விடத்தில் ஆஞ்சநேய சுவாமி ஸ்ரீ ராம பக்த பவ்ய ஸ்வரூப ஹனுமான் எங்கேன்னு பார்க்குறீடா சென்னை பட்டணத்தில் மேடவாக்கத்திலிருந்து மடிப்பாக்கம் போகும் மார்க்கத்தில் மேடவாக்கத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வேளச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆஞ்சநேயர் சந்நிதி இந்த ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் இவர்களுக்குத்தான் ராமநாமத்தின் மகாத்மியம் தெரியும் ஸ்ரீராமபக்த பக்த பவ்ய ஸ்வரூப ஹனுமான் பவ்ய ஸ்வரூபம் என்றாலே தான் அடிமை பெருமானுக்கு தொண்டுபுரிய பிறந்தவன்கிறது தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் இருபது ஆண்டுகள் பழமையான கோயில் இன்னும் குறிப்பாக இடம் சொல்லணும்னால் பெல் நகர் என்னும் இடத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயில் இவ்வாண்டு குறைய ஒன்பது பத்து மாதங்களுக்கு முன்னால் குடமுழுக்கு அதாவது சம்பிரோக்ஷணம் நடந்துள்ள கோயில் இருபது ஆண்டுகளுக்கு முன்னே கட்டப்பட்டிருந்தாலும் தற்போது மறுபடியும் கும்பாபிஷேகம் செய்துள்ளார்கள் கோயிலுக்குள் செல்லுகிறோம் ஆச்சரியமான கோபுரம் கோபுரத்துக்கு மேல் இப்பதான் சம்பரோக்ஷனம் நடந்திருக்கிறபடியால் வரிசையாக கலசங்கள் புதுப்பிக்கப்பட்டு அதற்குரிய பரியட்டங்கள் கட்டப்பட்டு தரிசித்துக் கொள்கிறோம் கோபுரத்தை வணங்கி உள்ளே செல்கிறோம் தனி சன்னதி கருடாழ்வார் சன்னதி கருடாழ்வார் என்று உண்டு விதுராழ்வான் என்று சொல்லுகிறோம் பிரஹ்லாதாழ்வான் விபீஷனாழ்வான் என்று சில பேருக்கெல்லாம் இவர்கள் பொய்கையாழ்வார் ஆழ்வார் பூதத்தாழ்வார் பெயாழ்வார் இல்லை இவர்களுக்கும் பக்தி அதிகமாக இருக்கிறபடியாலே மற்றொரு கருத்தில் ஆழ்வார்னு கூப்பு கூறுகிறோம் கருடனை தரிசித்தோம் அடுத்து ஆச்சரியமான சன்னதிகள் பல தனியா கோதண்டராமர் சன்னதி ஹனுமானுடைய சன்னதி மூலவர் உற்சவர் எழுந்துருளி உள்ளார்கள் அப்புறம் ராமருக்கு ரொம்ப அழகா திருமஞ்சனம் நடந்தது அதையும் சேவித்துக் கொள்ளும் பாக்கியம் கிடைச்சது எல்லாத்தையும் அடுத்த நாள் சந்திக்கும் போது தரிசிக்கலாம் இப்போது ஒரே ஸ்லோகம் தாரை ராமனை நிந்திக்க இயேசுவதற்கு வந்தாள் ஆனால் கண்டவுடன் ராமனுடைய அந்த அழகும் அவன் நின்ற நேர்மையும் நேர்கொண்ட பார்வையும் இவள் மனத்தையே மாற்றிவிட ஓஹோனு புகழ்ந்து விடுகிறாள் துவம் அப்பிரமேய்ச துராசத ஜிதேந்திரியஸ் உத்தம தார்மிக்ச என்று தொடங்குகிற ஸ்லோகம் துவம் ராமனை பார்த்து நீனு கூறுகிறாள் ராமா என்னை கூட உன்னை வாழ்த்த வைத்து விட்டாயே நீ எப்படிப்பட்டவனா இருக்கணும் நீ நீ தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒருத்தரை பத்தி நிறைய புகழறோம் வாய் வலிச்சதுன்னு வச்சுங்க எவ்வளவு சொல்லியன் அவர் அவர் தான் சுவாமி அப்படின்னு முடிக்கலையா அதே போலத்தான் இப்போ தார சொல்கிற ராமா நான் என்ன உன்னை பற்றி சொல்லி என்ன நீ நீதான் என்ன நீ நீதாமா ராமன் ராமன் தான் சீத சீத தான் சுக்ரீவர் சுக்ரீவர் தான் இந்த நீ நீதான்னு என்ன அர்த்தம் உனக்கு சமமாக மற்றொருத்தரை சொல்ல முடியாதுன்னு பொருள் என்ன நான் உன்னை நன்னை ஏசறத்துக்கு வந்தேன் அவ்வளவு தூரம் உன்னை திட்டணுங்கிற எண்ணத்தோட வந்த என்னை கூட விட்டாயே அந்த அளவுக்கு உனக்கு சாமர்த்தியமா மேலும் சுக்ரீவனோடே தோழமை கொண்டாய் இவனுக்கு என்ன இருக்கு சாமானியன் ஆனா அவனோட கூட நீ தோழமை கொண்டால் அப்ப எளிய நீ நீ நிற்கிற நிலையை பார்த்தாலே நீ மிகவும் எளியவன்கிறது எனக்கு புரிகிறது அப்ப எளியவனான நீ சுக்ரீவனுக்கு வெற்றி பெற்றுக் கொடுத்த நீ என்னை கூட வாழ்த்தும்படி பண்ணின நீ இப்படிப்பட்ட நீ துவம் அப்பிரமேயா மனத்துக்கும் வாக்குக்கும் எட்டாமல் இருக்கிறாய் பிரமேயம் என்றால் ஒரு பிரமாணத்துக்கு இது என்று பிடிக்க முடியணும் இப்ப நம்ம கண்ணால் பார்க்குறோம் இது புத்தகம்னு சொல்றோம் அப்ப பிரமேயம் இது காகிதம்னு சொல்றோம் பிரமேயம் அது தண்ணீர் பிரமேயம்னு சொல்றோம் இதை போல ராமனை வேதத்தாலோ கண்களாலோ மூக்காலோ எத்தால் பிடித்து முடித்து விட முடியும் எதற்கும் அப்பாற்பட்டவன் அதனால தான் அப்பிரமேயான்னு சொல்லுகிறாள் அவன் பெருமகளையோ குணங்களையோ அவனுடைய எண்ணிறந்த விளையாட்டுகளையோ எதையும் நான் தெரிந்து கொள்ள முடியாது அப்பிரமேயா என்னால் தெரிஞ்சிக்க முடியாது அடுத்து சொன்னால் என்னால் தெரிஞ்சுக்க முடியாதா வேதாந்தமே என்னாலும் தொட முடியாதுன்னு கூறிவிட்டது வேதாந்தம் சொல்றது சோ அங்க வேத எதிவான வேத யார் தெரியுமா பிரம்மத்தை தெரிந்து கொள்ளுகிறான் யார் ஒருத்தன் அவனை தெரிஞ்சு கொள்ளவே முடியாதுன்னு ஒத்துக்கொள்ளுகிறானோ அவனுக்குத்தான் பிரம்மன் தெரிந்தவன் ஆகிறான் நான் கண்டுட்டேன் எனக்கு தெரியும் கடவுளை நான் தான் பார்த்துருக்கேன் அவர் எவ்வளவு அளவுன்னு எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னான் அப்ப அவன் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கவே இல்லைன்னு அர்த்தம் நான் யாரு சின்னவன் அவர் இருக்கிறார் அவரை போயா நான் தெரிஞ்சுக்க போறேன் நம் அறிவுக்கு அப்பாற்பட்டவன் ஒத்துக்கொண்டால்தான் அப்பதான் அவன் தெரிந்து கொண்டவன் ஆகிறான் ஆகவே அப்புறமேயா வேதாந்தமே தெரிஞ்சிக்க முடியல பிரத்யக்ஷில் பார்க்க முடியாது ந சக்குஷா ந வாச்சா கண்களால் பார்க்க முடியாது கைகளால் தொட்டுட முடியாது நாக்கால் சுவைத்து தெரிஞ்சுக்க முடியாது எப்படி இருந்தாலும் பெருமாளை தெரிந்து கொள்வதற்கே அரிது அதனால தான் அழ்வார் சாதிக்கிறார் கட்கிலி உன்னை காணுமாறருளாய் கட்கிலின்னு சொன்னா நம்ம கண்ணால் பார்க்க இயலாதவனே கண்ணுக்கு விஷயம் மாட்டார் என்ன சுத்தி சுத்தி பார்க்கிறோம் தெரியவரா கட்கிலி உன்னை காணுமாறு அருளாய் அப்போ அவரை பார்க்கவே முடியாதா என்று கேட்டால் முடியும் அவர் அருள் இருந்தால் முடியும் கட்கிலி உன்னை காணுமாறு அருளாய் அப்ப நாம முயற்சி பண்ணினால் கிட்ட முடியாது பார்க்க முடியாது அவன் அருளினான் ஆனால் அப்போதான் நம்மால் பார்க்கறதுக்கு முடியும் ஏன் இந்த பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்க முடியல அப்புறமேயா என்று சொல்றதுனாலே எதான ஒன்றை வைத்து நம்ம ஒரு பொருளை விளக்கிறதுக்கு பார்ப்போம் இப்போ கண்கள் இருக்குது ரோஜா பூவை போல் இருக்குது சொல்ல மாட்டோம் தாமரைப்பூவை போல் இருக்கிறது புரியறது ஒரு அழகாக பளபளத்த ஒரு பொருள் இருக்குது தங்கத்தை போல பளபளப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு பல்வரிசை அழகாக இருந்தது முத்து போல் பல்வரிசை நன்னா இருக்குது ரொம்ப மெத்து மெத்துன்னு ரொம்ப நல்லாயிருக்கு மல்லிகைப்பூ போல் மெத்துன்னு நன்றாக இருக்கிறது அப்போ எந்த பொருளை புரிய வைக்கணும்னாலும் இதை போல் என்று சொல்கிறோம் இல்லையா போல ராமனை நாம் தெரிய வைக்கணும்னால் எதை போல்னு சொல்லி புரிய வைக்க எந்த பொருளை ஓமையாக எடுக்கணும்னாலும் அந்த பொருள் பத்து நிமிஷத்தில் வீணாப்படுறதே இப்போ நம்ம கண்களுக்கும் சோர்வு வரும் கொஞ்ச நேரத்தில் மூடிப்போம் தாமரையும் மாலை பொழுது வந்ததுன்னா மூடிநடும் தாமரையை போன்ற கண்கள்னு சொல்லலாம் ஆனால் ராமனுடைய கண் அப்படியா அதுக்கு சோர்வே இல்லையே எப்போதும் விழிச்சிருக்கே தாமரை என்ன அருளா பொழியும் ராமனுடைய கண்கள் அருள் பொழிகின்றனவே அதனால் தாமரைன்னு பேச்சுக்கு சொல்லலாமே தவிர நெஜத்தில் தாமரை போன்ற கண்ணனே அல்லன் தாமரையை விட மிக உயர்ந்தவன் தான் இப்ப தாரன் நினைக்கிறா ரம உன்னை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்னாலும் உவமையே சொல்ல முடியலையே இப்படி என்று சொல்லி புரிய வைக்கலாமான்னு பார்த்தால் நாங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த பொருள் வீணாப்படுறதே ஆனா நீ எப்போதும் வீணாவதில்லையே அதனால் உதாரணம் உவமை சொல்ல முடியாதபடியால் எடுத்துக்காட்டு இல்லாதபடியாலேயே பகவான தெரிஞ்சுக்க முடியல நான் தத் சமச்ச அப்யதிகச்ச திருஷ்யத்தே என்ன சாஸ்திரம் கூறுகிறது அவனுக்கு சமமானவனோ மேம்பட்டவனோ இல்லை இன்னொரு கோணத்தில் பார்க்கலாம் ஏன் பெருமாள் அப்புறமேயன் அறிவதற்கு அறியவன் அறிவதற்கு அறியவனாக உள்ளார் அறிவறிய பிரானாக இருக்கிறார் எதனால் ஏனெனில் எந்த ஒரு பொருளை நாம் தெரிஞ்சுக்கணும்னாலும் அது ஒண்ணு காலத்தாலே அதாவது நேரத்தால அளவு பட்டிருக்கணும் இல்ல எடத்தால அளவு பட்டிருக்கணும் இல்லே ஒரு வஸ்து ஒரு பொருளுங்கிற அதன் உருவத்தால அளவு பட்டிருக்கணும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நன்னா நல்லா பாருங்க காலம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு வசம் நமக்கு தெரியுமா தெரியாது பத்தாயிரம் வருஷம் பேடுமே ஐம்பது லட்சம் பேடுமே அதை தாண்டி நமக்கு தெரியாது இல்லையா அதே போல இடம் இப்ப இந்த இடத்துக்குள்ள இந்த மேஜை போட்டிருக்கு இந்த இடத்துக்குள்ள இந்த ஒயர் ஓடுறது சரி எவ்வளவு பெருசு இருக்கும் ஹிமாச்சலம் முழுக்க அப்புறம் அதை தான் ஹிமாச்சலமும் ஒரு அளவுக்கு உட்பட்டது தானே இத்தனை இத்தனாயிரம் மீட்டர் வசரம் இத்தனாயிரம் அடி உயரங்கிறது தெரிஞ்சு போச்சு இல்லையா அதுக்கு மேல இல்லையே அப்போ இடத்தால் அளவுபடும் காலத்தால் அளவுபடும் இல்லை ஒரு பொருள் ஒரு பொருள் மற்றொரு பொருளாக ஆவதே முடியாது ஒரு கேமராவாக இருந்தால் கேமராதான் கடிகாரம் ஆக முடியாது கடிகாரமா இருந்தால் கடிகாரம் தான் கேமரா ஆக முடியாது அப்ப வஸ்து பொருள் நேரம் இடம் இந்த மூன்றால் அளவுபட்ட பட்ட தான் நமக்கு தெரியும் ஆனா பகவான் இந்த மூன்றாலும் அளவு படாதவன் இதைத்தான் தேச கால வஸ்து பரிட்சேத ராகித்யம் அந்த பரிச்சின்னாவே பெருமாள் இருக்க மாட்டார் இந்த மூணுத்துக்கு அப்பாற்பட்டுட்டபடியால் தான் நம்ம அறிவுக்கு எட்டவே மாட்டேன் என்கிறான் நமக்கு இந்த அளவுக்குட்பட்டதைத்தான் பிடிச்சி பழக்கம் உட்படாத நமக்கு பிடிக்க முடியாது தான் அப்பிரமேயான்னு சொல்றாள் அடுத்து தமப்பிரமேயா யதோவாஜோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசாசக என்ன வேதாந்தம் சொல்றது யாரொருத்தனுடைய பேரானந்தம் உட்படாமல் பெருமகிழ்ச்சியோட மனத்துக்குட்படாத ஆனந்தத்தோடு இருக்கிறானோ அவனை பிரம்மம்னு தெரிந்துகொள் என்று சொல்லுகிறது தமப்பிரமேயா நீ அறிவுக்கப்பாற்பட்டவன் நீனு முன்னாடி பார்த்து சொல்கிறா ஆனால் அறிவுக்கப்பாற்பட்டவன் கூறுகிறாள் நமக்கு சந்தேகமாக இருக்கும் கண்ணால் பார்க்க முடியல சுவாமி ஆனால் மனசால உணர முடியாது இப்படி பல விஷயத்தை சொல்லியிருக்கோம் இல்லையா கண்ணால் பார்க்க முடியாது தாய் அன்பு பார்க்க முடியாது ஆனால் மனசால் தாய் அன்பு உணர முடியும் கண்ணால் பார்க்க முடியாது மனதால் உணரலாம்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இங்கே தாரை சொல்றாய் என் நிலைமையை பார்த்தி ஆறாமா உன்னை நேர கண்ணால் பார்க்குறேன் ஆனால் மனதால் எவ்வளவு நன் எவ்வளவு அளவுக்குட்பட்டவன் என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்போ கண்ணுக்கு நீ காட்சி அளித்தாலும் மனதுக்கே அப்பாற்பட்டுத்தான் இருக்கிறாய் எவ்வளவு உயர்ந்தவன் நீ ஆனால் நீ தாழ வந்திருக்கிறாய் உன்னையே எளிமைப்படுத்தின்னு இருக்காய் இன்னாருடைய உயர்வுக்கு எல்லை காண முடியாது சொல்லலாம் ஆனால் யாராருடைய எளிமைக்கானு எல்லை காண முடியாதுன்னு சொல்லியிருக்கமா உயர்ந்தவர் ரொம்ப உயர்ந்தவர் சுவாமி சொல்லலாம் எளியவர் எவ்வளவு எளியவர் தெரியுமோ கீழ 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 பழவட்டின்னு போனாலும் எத்தனை எளியவர்னு அவரை தொட்டுடறது கூட முடியாது அத்தனை எளியவனாக இருக்கிறாய் பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்கு வந்தாய் தந்தை சொல் காப்போம் என்று தனே ராமானி காட்டுக்கு வந்தே அந்த இடத்துல விராதனம் முடித்து தள்ளுகிறாய் கபந்தன் பண்ணுகிறாய் ஏன் ஒரு ஜட்டாய்வுக்கு மோட்சம் கொடுக்கணும்னா கொடுக்கிறாய் சுக்ரியவனோடைய தோழமை என்று கொள்ளுகிறாய் எதுக்கு வந்துட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்கே பனி இப்ப எங்கோ இருக்கிற வாலியை முடித்து விட்டாய் வாலியை கொல்றதுக்கு சுக்ரீவனோட தோழமை சபரியனிடத்துல பழம் வாய்ந்தது அதே கபந்தன் விராதன் இவர்களை எல்லாம் அனுப்பிச்சு வச்சது ஜட்டாய்வுக்கு மோட்சம் கொடுத்தது குஹனோடே தோழமை கொண்டது ஏதானு தொடர்பு இருக்கா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு காட்டுக்கு வந்தவர் அதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு என்னென்னலாம் இந்த உலக நன்மைக்கு பரணமோ பண்ணியிருக்காரு இல்லையா அதனாலதான் என்னால உன்னை புரிஞ்சிக்கவே முடியல ராமா துவம் அப்பிரமேயா இந்த ராமன் அவ்வளவு தூரம் நெஞ்சுக்கும் மனத்துக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார் அதே சமயம் கிட்டக நெருங்க முடியாது எளியவர் எளியவர் இப்போ வாலியை கொனுட்டானேங்கிறதுக்காக யாரானு வாலிக்கு பரிந்து கொண்டு ராமனிடத்தில் சண்டை போட வந்தால் கிட்டக வந்துருவரா அப்போ அவனுக்கு பக்தன்னு போனாதான் கிட்டக வரார் அப்பதான் அவர் எளியவராக இருக்கிறாரே தவிர விரோதின்னு போயிட்டால் இந்திரஜித்துக்கு பிடிச்சிட முடியுமா ராவணனால பிடிக்க முடியுமா கும்பகர்ணன் பிடித்தானா இல்லையே அப்ப அவர்களுக்கெல்லாம் துராசத யாராலும் கிட்ட முடியாதவன் எதிரிகளால மட்டுமல்ல நம்ம புலன்களுக்கும் கிட்டாதவன் நம்ம இந்திரியங்களால் அவரை பிடிச்சிட முடியுமா அதுவும் முடியாது ஆகவே துராசதன் அப்படி விலகி இருக்கிறாய் என்று தாரை கூறுகிறாள் இன்னும் இந்த ஸ்லோகத்தை நாளையோடு சொல்லி முடிக்கிறேன் மேலும் அடுத்தது ராமரை தரிசிக்கப் போகிறோம் காத்திருப்போம்